இதே வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வாஸ் டெல்லிக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸை ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆட் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் ப்ளஸில் யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு மினி கில்டி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து நீங்கள் வின் பண்ண சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எல் டீம் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினி கில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ். ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இதிலையும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல். ஓகேங்களா, பெங்களூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 180 அல்லது 150-160 அதாவது மாறி மாறி வந்திருக்கும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆர்சிபி பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக 180 அடிக்க சான்சஸ் இருக்குது. டெல்லி அப்படின்னாலும் ஓகே ஓரளவு பேட்டிங் இருக்கா பேட்டிங் ஆர்டர் இருக்கனாலும் 170-180 வர சான்சஸ் இருக்குது. விக்கெட் கீப்பர் செக்ஷனில் தினேஷ் கார்த்திக், ஹை ஹோப் ஏ போரல். ஓகேங்களா, அபிஷேக் போரல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கார், போன மேட்ச் 65. ஓகேங்களா, ரீசெண்ட் ஃபார்மில் இருந்தவர் இந்த மேட்ச் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது ஹை பர்சன்டேஜில். அதுக்கு பதிலு சாய் ஹோப்பு அல்லது தினேஷ் கார்த்திக் ஃபோர்த் ரவுண்டில் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா மேட்ச் வந்து இன்னைக்கு மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கும்போது கண்டிப்பாக சை ஹோப் தினேஷ் கார்த்திக்லேருந்து ஒரு பிளேஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஒன்று, ஒரு டீமில் தினேஷ் கார்த்திக், ஒரு டீமில் சை ஹோப், ஒரு டீமில் ஏ போராட ட்ரை பண்ணியும். நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷனில் விராட் கோலி, ஃபாடு பிளஸ்ஸி. கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் ரெண்டில் ஒரு பிளேஸ் ட்ராப் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸில் மேபி சம் டைம் வந்து ஓப்பனிங் சேசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படிங்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக விராட் கோலி, ஃபாடு பிளஸ் ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை ட்ரை பண்ணுங்க. படிட்டர் போன மேட்ச் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மேட்ச் ட்ராப் ஆகும் சான்சஸ் அதிகம் இருக்குது. ஒவ்வொரு டீமில் படிட்டரை ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணுங்கள். லூமர் தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பிளேயர் இன்றைக்கி டேவிட் வார்னரோட சான்சஸ் இருக்குது, ப்ளஸ் மக்ரூக், டேவிட் வார்னர், ஸ்டப், மூணு பிளேயர் இருக்காங்க. மூணுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு பிளேயர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, மூணுலேருந்து ரெண்டு பிளேயர்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டேவிட் வார்னர், ப்ளஸ் மக்ரூக், டேவிட் வார்னர், ஸ்டப், ஃபர்ஸ்ட் மக்ரூக், ஸ்டப்பு, ஒரு பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன் வில்ஜாக், சி கிரீன், சிம் எஸ் சிங். வில்ஜாக் லெஃப்ட் ஹேண்டர், கண்டிப்பாக டேவிட் வார்னர் இருக்கார், அதே மாதிரி ரிசப் பண்ணுறது இன்றைக்கி விளையாட சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, இது மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் ஏர் போரல் இது மாதிரி இருக்குது ஆஃப் பிரேக் பவுலர், கண்டிப்பாக வந்து மேக்ஸ்வெல் லேண்டர்னா இவர் போட சான்சஸ் இருக்குது. பவுலிங் ப்ளஸ் பேட்டிங், வில்ஜாக் ப்ளஸ் சி கிரீன், எஸ் சிங்லேருந்து ரெண்டு பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா வந்து எஸ்ரிங் வந்து ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துடுறாரு. ஓகேங்களா, அக்ஷர் பட்டேல், லலித் யாதவ் இன்றைக்கி விளையாட சான்சஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிக்ஸராக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் மூணு அல்லது ரெண்டு, மூணு அப்படின்னா அக்ஷர் பட்டேல், கிரீன், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வில்ஜாக், மூணு பிளேஸையும் ட்ரை பண்ணிடலாம். ரெண்டு அப்படிங்கும்போது ரிஸ்க் எடுக்கணுமா, அக்ஷர் பட்டேல், வில்ஜாக், சி கிரீன்லேருந்து ஒரு பிளேஸை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஃபிக்ஸர், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, எம் குமார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் எம் குமார் ஓப்பன் ட்ரெஸ்ட் எடுத்து, கலீல் அகமது லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், கண்டிப்பாக வந்து ஒன் சைட் வின்னிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ், கலீல் அகமது, எம் குமார், இஷாந்த் சர்மா, நாலு மூணு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ரெண்டு பவுலர்ஸை ட்ரை பண்ணுங்கள். குல்தீப் யாதவ் ஃபிக்ஸட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் முகமது ஃபெர்குசன், கரண் சர்மா, செகண்ட் இன்னிங்ஸாக கரண் சர்மா, ஃபெர்குசன், முகமது சராஜ், ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபெர்குசன் விக்கெட் எடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முகமது சிராஜ் விக்கெட் எடுக்கிறார். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷனை மாற்றிக்கலாம். ஆர் சலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிக்ஸடாக வச்சு ட்ரை பண்ணலாம். ஒய்தயால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது, ஒவ்வொரு டீமில் ட்ராப் பண்ணுங்கள். ஃபிக்ஸட் பார்த்தீங்கன்னா ஆர் சலாமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் இல்லை ஏ போரல் இருக்கார், மேபி ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்டப் ப்ளஸ் ப்ளஸ் குரூப்லேருந்து ஒரு பிளேஸ் ட்ராப் ஆகலாம், விராட் கோலி ஃபார்டு ப்ளஸ்லேருந்து ஒரு பிளேஸ் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் மூணுலேருந்து ரெண்டு பிளேஸ் வர சான்ஸ் இருக்குது, ட்ராப்பிங் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். குல்தீப் யாதவ், முகமது சிராஜில் கண்டிப்பாக முகமது சிராஜ் ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா, கலீல் அகமது, எம் குமார் ரெண்டு பேருமே வந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேட்ஸ்மேனுமே ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது மீடியமில். ஓகேங்களா, ரெண்டு வந்தால் கண்டிப்பாக ரெண்டு பிளேஸுமே ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா படிட்டர் ப்ளஸ் எம் குமார், படிட்டர் ப்ளஸ் கலீல் அகமத், தினேஷ் கார்த்திக் ப்ளஸ் கலீல் அகமத், தினேஷ் கார்த்திக் ப்ளஸ் எம் குமாரை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லூமர் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது, சை ஹோப் இம்பார்ட்டன்ட், லோ பர்சன்டேஜ் பிளேஸர். சிமி சிங் எல்லியாதவர், சிமி சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃபெர்குசன்,
இஷாந்த் சர்மா கண்டிப்பாக ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒய் தயார் ஃபெர்குசன் வந்து ஒரு பிளேஸை ட்ரை பண்ணுங்கள். ஆர்சலாம் ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜ் பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு மினிக்கல் டீம், விராட் கோலி ப்ளஸ் டேவிட் வார்னர், ஏ போரல் ப்ளஸ் மக்ரூக், ஸ்டப் கிரீன், ஜாக் அக்சர் படேல், குல்தீப் யாதவ், ஃபெர்குசன் ப்ளஸ் கலீல் அகமது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.